அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்த அன்றாடம் கூலி வேலை பார்க்கிற ஏழை தலித் குடும்பத்திலே பிறந்த அனிதா தான் வாழ்க்கையில் ஒரு டாக்டராக வேண்டும், மருத்துவராக வேண்டும் என்ற கனவுகளால் அந்த ஏழ்மையிலும் கூட இரவு பகலாக படித்து 1176 மதிப்பெண்களை பெற்று தான் எப்படியும் டாக்டர் ஆகிவிடலாம் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு இருந்தபோது அந்த கனவுகளை சிதைத்த கொடுமையை செய்த துரோகிதான் நரேந்திர மோடியின் மத்திய அரசு. இந்த பிரச்சனையில் நான் விருப்பு வெறுப்பில்லாமல் விமர்சிக்கிறேன். தமிழக அரசை குறை கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் தங்களால் முடிந்த மட்டும் பிரதமரையும் துறை அமைச்சரையும் முதலமைச்சரும் மற்றவர்களும் பலமுறை சந்தித்த போதும் ஒவ்வொரு முறையும் மறுப்பு சொல்லாமல் பார்த்து செய்கிறோம் பார்த்து செய்கிறோம் என்று சொல்லி கடைசியாக அவசர சட்டம் கொண்டு வாருங்கள், இந்த ஆண்டு உங்களுக்கு விலக்கு தருகிறோம் என்று உறுதி கூறி அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டு அதற்கு மத்திய அரசினுடைய சட்டத்துறை அமைச்சகம், மருத்துவத்துறை அமைச்சகம், கல்வித்துறை அமைச்சகம் ஒப்புதல் கொடுத்துவிட்டு உச்சநீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் ஒப்புதல் கொடுத்தது உண்மைதான், ஆனால் நாங்களே அதை ரத்து செய்து விட்டோம் என்று சொன்னது அயோக்கியத்தனம். இந்த பச்சை துரோகத்தை மத்திய சர்க்கார் செய்தது. சமூக நீதிக்கு சாவுமணி அளிப்பதற்குத்தான் நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். கல்வித்துறை மத்திய அரசினுடைய பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன போதே மாநில சுயாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைத்தாகிவிட்டது. சமூக நீதிக்கு எதிர்காலம் இல்லை. பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கிராமப்புறத்து மக்கள் நம்முடைய அரசு பள்ளிகளிலே பிளஸ் டூ படித்துவிட்டு அதிக மதிப்பெண் பெற்று டாக்டர்கள் ஆகிறார்கள். இப்படித்தானே டாக்டர்கள் ஆனார்கள் உலக புகழ்பெற்ற டாக்டர்கள்? இன்றைக்கு அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற டாக்டர்கள் எல்லாம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் நீட் படித்து விட்டா போனார்கள். சில பேர் வாதம் எழுப்புகிறார்கள் நீட் அளவுக்கு தயாரித்து கொடுக்க வேண்டியதானே என்று. எதற்காக நீட்டை எதிர்க்க ஆதரிக்க வேண்டும்? அனிதாவின் மரணத்துக்கு மத்திய சர்க்கார் தான் காரணம். இதற்கு என்ன பரிகாரம்? நிதி கொடுத்து பரிகாரம் வராது. அந்த பிள்ளை எத்தனை இரவு பகலாக படித்துவிட்டு நீதிமன்றத்திலே வழக்கம் தொடுத்துவிட்டு உறுதியாக கிடைக்கும் என்று நம்பி அதற்கு பிறகு அந்த கனவுகள் சிதைந்து போனது எப்படி துடித்திருப்பாள்? நான் தொலைக்காட்சிகளிலே அனிதாவின் பேட்டியை பார்த்தேன். நீட்டில் நான் என்னங்க செய்யறது, எனக்கு தெரியாது, எங்க அழுதுகிட்டே சொல்லுது. இந்த நீட் தேர்வு வேண்டும் என்று நீதிமன்றத்திலே வழக்காடலாம் நளினி சிதம்பரம், அது அவருக்கு உரிமை. ஆனால் நீட் தேர்வு தான் அவசியம் என்று தொலைக்காட்சிகளுக்கு வந்து பேட்டி கொடுக்கிறார்களே, புத்திமதி சொல்ல ஆரம்பித்து விட்டார்களே, இனி பொறியியல் கல்வியிலும் இதை கொண்டு வருவோம் என்கிறார்களே. இப்படி எத்தனை அரிதாக்களினுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன. நீட் அடிப்படையிலே இந்த மருத்துவக் கல்வியை சேர்த்தது அநீதி, அக்கிரமம், கொடுமை. இதற்கு முழு பொறுப்பும் மத்திய சர்க்கார் தான், நரேந்திர மோடி சர்க்கார் தான் என்று நான் ஆணித்தரமாக குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதில் இதற்கு பிறகாவது நீட் தேர்வு கூடாது, தமிழ்நாட்டுக்கு கூடாது. ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவரவர்கள் விருப்பம், அந்தந்த மாநிலம் தான் உரிமை எடுக்க வேண்டும். செய்தியை கேள்விப்பட்டு அந்த இளந்தளிரின் முகத்தை பார்க்கிற போது நம்முடைய மனமே இப்படி வெந்து துடிக்கிறதே. பெற்ற தாய் தகப்பன் உற்றார் உறவினர் நிலைமை என்ன? இந்த தற்கொலை முடிவுக்கு முன்பு எவ்வளவு நெருப்பிலே விழுந்த தணலை மெழுகை போல அவள் துடித்திருப்பாள்? இதை யோசிக்க வேண்டும். தாங்க முடியாத வேதனையோடுதான் மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறேன். தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனம் என்று சொல்லுகிறார்கள். நான் தற்கொலையை தூண்டவில்லை, ஆனால் அந்த முடிவுக்கு வருகிற அளவுக்கு எவ்வளவு மனம் துடித்திருக்கும்? இனிமேல் இப்படி வாழ்க்கையில் ஒரு கதவு மூடினார் இன்னொரு கதவு திறக்கும். தோல்வி கண்டு மனம் தளரக்கூடாது, கிடைக்கவில்லை என்று மனம் தளரக்கூடாது. இது பொதுவான அறிவுரை, நானும் கூட சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட உள்ளங்களுக்குத்தானே அந்த காயம் வலிக்கும். மத்திய அரசுக்கு மன்னிப்பே கிடையாது.